Hello friends, welcome and welcome to Kalanthi's channel. In this Kalanthi's channel, we will a full day vlog. We will see recipes and a shopping hall in the video. So, in the video, full will see useful. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா breakfast என்ன அப்படினா டிஃபன் சாம்பார் தேங்காய் சட்னி இட்லி தான் டிஃபன் சாம்பார் செய்யிறதுக்கு வந்து பருப்பு வந்து நம்ம குறைவா எடுத்தா போதும் சின்ன கிளாஸ் ஒரு முக்கால் கிளாஸ் பருப்பு தான் வேக வச்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு நம்ம மசாலா அரைச்சு ஊத்துவோம் அரைச்சு ஊத்துறப்ப குழம்பு வந்து ரொம்ப சாம்பார் வந்து ரொம்ப திக்கா நிறைய வரும் அதனால கொஞ்சமா பருப்பு எடுத்தா போதும் 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நம்ம dry roast பண்றோம் கூட சும்மா கொஞ்சமா வாசத்துக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நிறைய சேர்த்தா கசப்பு வந்துரும் சீரகம் அதோட கொஞ்சம் அதிகமா சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை விட கொஞ்சம் அதிகமா மல்லி இவ்வளவு தான் நம்ம வர்க்க போறோம் dry roast பாத்தீங்கன்னா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேங்காய் வந்து துருவி போடுறத விட நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க ஏன்னா துருவி போட்டீங்கனா ஒட்டிக்கும் பானோட சேர்ந்து நல்லா வறுபடாது அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பல்ல கீறி போட்டீங்கனா நல்லா ட்ரையா ஃப்ரை பண்ணிரலாம் பருப்பு வெந்திருச்சு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த dry roast பண்ணது கூட நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கி அரைக்க போறோம் அது வந்து அந்த dry roast பண்றது கூட வதக்க முடியாது தனியா oil விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கண்டிப்பா அந்த சாம்பார் வெங்காயம் சொல்ற சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் சேர்த்து வதக்கி வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம dry roast பண்ணத வந்து மிக்ஸில வந்து dry-ஆ அரைச்சு ஒரு நல்ல பவுடர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சுக்கோங்க அரைச்சு வெச்சதுக்கு அப்புறம் தாளிச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் ஊத்தி பெருங்காயம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பே இல்லாமலும் செய்யலாம் துவரம் பருப்பே இல்லாம செய்யறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா துவரம் பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுக்கிறப்போ துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து வறுத்துருவாங்க அப்ப துவரம் பருப்போட ஃபிளேவர் இருக்கும் நான் வந்து இன்னைக்கு பருப்பாகவே வேக வச்சு உள்ள ஊத்தி இருக்கிறேன் லஞ்சுக்கும் வந்து இதை சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும் பட் நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்யறேன் அரைச்சதுக்கு அப்புறம் தாளிச்சு விடுறதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு அதிக காய் எல்லாம் வேண்டியது இல்ல பூசணிக்காய் இருந்து போட்டா நல்லா இருக்கும் மஞ்சள் பூசணிக்காய் நான் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கிறேன் நீங்க வந்து கேரட் எல்லாம் போடுறத விட மஞ்சள் பூசணிக்காய் வந்து இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அரைச்ச பேஸ்ட் பாருங்க இது இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க கடலைப்பருப்பு உள்ள உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பு இருக்கிறதுனால நல்லா திக்காயிரும் சாம்பார் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க நல்லா தளதளன்னு கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளி கரைச்சு வச்சிருக்கேன் அந்த புளியை உள்ள ஊத்திடுங்க புளியும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு வந்து மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விட்ட பருப்பு உள்ள ஊத்திடலாம் ஸோ இவ்வளவுதான் இது வந்து கல்யாண சாம்பார் டிஃபன் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரைஸுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் மெதுவடை இதுக்கெல்லாம் வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிருங்க இது வந்து ஆற ஆற பாத்தீங்கன்னா இன்னும் தடிமன் ஆகும் அதனால நல்லா தண்ணியாட்டு இருக்கிறப்ப இறக்கி வச்சிங்கன்னாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கூட வந்து தேங்காய் சட்னி இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு கணேஷா ஐடல் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ அதை கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கார் டேஷ்போர்டுக்கு வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன் இது வந்து டெரக்கோட்டா மெட்டீரியல் அது இல்லாமல் சில்வர் பிளேட்டட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 749 ரூபீஸ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பட் அவங்க கீழே வந்து ஒட்டுறதுக்காக எந்த ப்ரொவிஷனும் கொடுக்கல நான் வந்து டபுள் சைட் டேப் பிளஸ் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன் பட் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு பார்க்க பார்க்க எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும் கையில் எடுக்கிறப்ப குழந்தைய எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்தது வந்து இன்னொன்று நான் காமிக்கணும்னு நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காருக்கு ரீசெண்டாக வாங்கின ஒரு மொபைல் ஹோல்டர் தான் இது வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எங்கே வேணாலும் எடுத்து மாற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்து தான் இது வாங்கியிருக்கேன் என்னோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 499 இது வந்து நம்ம 360 டிகிரி எல்லா டைரக்ஷனும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரே இடத்துல நீங்கள் வந்து சக்ஷன் டைப் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபோன் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைரக்ஷனுக்கு ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ நீங்கள் எந்த சைடுக்கு மொபைல் திருப்பணும் அப்படின்னா கூட திருப்பிக்கலாம்
ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதும் எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை. எல்லா சைஸ் மொபைலுமே வச்சுக்கலாம். நம்ம சில சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டான ஸ்க்ரீன் இருக்கிற மொபைல்லாம் வந்து ஹோல்டு பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் ஃபோன் டு சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த அட்ஜஸ்டபிள் மெத்தடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து ஸ்டாண்டுமே நல்லா ஸ்ட்ராங். நம்ம 499 கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப குறைவான விலையிலையும் இருக்குது. பட் எனக்கு லைஃப் எப்படி வரும்னு தெரியல. ஸோ இதை வந்து இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், நிறைய நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த அடுத்தடன்னு எடுத்து உடைக்க போகிறதும் கிடையாது. கொஞ்சம் நல்லதாகவே வாங்கலாமே அப்படின்ட்டு தான் வாங்கினேன். இது பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்னால் ஜஸ்ட் ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் ஃபோன் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு முறை ஃபோன் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ அதனால் எடுக்க முடியல. இந்த நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஜஸ்ட்டு கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லாக் ஆகிக்கும். அடுத்து வந்து என் கிச்சனுக்காக இன்னும் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனையிலே. பட் வந்து வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆன்டி ஸ்கிட் மேட், ஃப்ளோர் மேட், ஃப்ளோர் ரன்னர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டூ பீஸ் செட். இது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 649 நினைக்கிறேன். நான் இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாஷபிள் தான். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரப்பர். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து மூவ் ஆகாது. கிச்சனில் வந்து எப்போ பார்த்தாலும் காட்டன் மேட் நம்ம நார்மலாக போட்டால் நம்ம ஒரு இடத்துல போட்டால் அது ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ அதுக்காகவே வந்து நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாங்கியிருக்கேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் தெரியுது. நான் வேணும்னா இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இது வந்து வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் சாஃப்டாக இருக்குது. நம்ம நிற்கிறப்பமே வந்து நல்லா சாஃப்டாக கூலாக தான் தெரியுது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஒன் பாட் ரைஸ் தான். தக்காளி பிரியாணி கூட வந்து பன்னீர் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கடலெண்ணெயில் முழு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூட பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிட்டேன். வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா இலை. இது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் தக்காளி சாதம். தக்காளி சாதத்தில் வந்து எப்பவுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டாணி இருக்கும், இல்லைனா வந்து கிரீன் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் போடுவேன், கொண்டக்கடலை கூட போடுவேன். பட் இன்னைக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் பன்னீர் சேர்த்துருக்கேன். இது வந்து உள்ள ஒரு பேஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், புதினா, பட்டை கிராம்பு சோம்பு, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டையும் வந்து அந்த வெங்காயத்துக்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து தக்காளி சாதத்துக்குள்ள வந்து பட்டாணி இல்லை கிரீன் பீஸ் இல்லை பன்னீர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு அது வழக்கமாயிருச்சு. கூட வந்து கண்டிப்பாக எப்பவுமே கிரீன் பீஸ் இருக்கும். எனக்கு கிரீன் பீஸ் இல்லாதனால நான் பன்னீர் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறமா பன்னீர் உள்ள சேர்த்துட்டு, நிறைய பேர் வந்து பன்னீர் ரைஸில் போட்டு குக்கரில் வச்சு குக் பண்ணுற பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி கிடையாது, அவ்வளோ ஒன்றும் அந்த ரப்பராட்டம் ஆகிறது கிடையாது. சூடாக சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் உள்ள ஊத்திட்டேன். நல்லா வந்து அந்த மசாலா உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஜூஸியா இருக்கிறதுக்காக. இது கூட இது வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இது 1 ஸ்பூன் வாசத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்கிறப்பவே வந்து இதெல்லாம் நிறைய போட்டு அரைச்சிட்டோம்னா இது சேர்க்க வேண்டியது கூட இல்லை. பட் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறக்காக மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா தான். பட்டை கிராம்பு, நன்னாச்சி மொக்கு இதெல்லாம் சேர்த்தது. தண்ணி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 1:2 அந்த மாதிரி. லாங் கிரெயின் ரைஸ், அரை மணி நேரம் அரிசி ஊறியிருக்கறனால ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விட போகிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் முதல்ல எண்ணெயில் தாளிச்சதுனால கடைசியில் நெய் விட்டுருக்குறேன். நெய் விட்டு நல்லா கலந்து முடிவைங்க. ஒரே ஒரு விசில் போதும். இதுக்கு இன்னைக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக் ஃப்ரை தான். நல்லா வந்து மிளகுத்தூள் போட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை சேர்த்துருக்கேன். காஸ்ட் ஐரன் பேனில் பண்ணுறப்போ வந்து அது நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து சூப்பரான காம்பினேஷன் தக்காளி சாதத்துக்கு வந்து இந்த எக் ஃப்ரை. ரைஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் தான் விட்டேன். பாருங்கள் உதிரி உதிரியாகவே தான் இருக்குது. இவ்வளோ நேரம் ரைஸ் வந்து 1/2 ஹவர் ஊற வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் நல்ல பஞ்சாட்டு இருக்குது. ஆறுனா கூட சாதம் வந்து உங்களுக்கு பஞ்சாட்டவே இருக்கும். கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்காது, குழஞ்சும் போகாது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லாங் கிரெயினாக என்னென்னு பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இது நைட் டின்னர் எனக்கு ஆட் பண்ணுற ஐடியா இல்லை இந்த வீடியோவில், பட் இருந்தாலும் வந்து நான் ஃபஸ்ட்டு மாவு மிக் கலக்கிறதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டேன், இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக வந்து இந்த ரவா தோசை ரெசிபி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இந்த வீடியோ நான் இதில் காமிச்சதுக்கு காரணமே வந்து இந்த தோசை தவா தான். இது வந்து 1 இயருக்கு மேலாச்சும் நான் சிக்கந்தர் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம சீசனிங் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். சான்ஸே இல்லை, தோசை வந்து அவ்வளோ அந்த இரும்பு கல் தான் தோசைக்கு அப்படிங்கிற மாதிரி கல்லோட கணம் கூட கூட தான் தோசை வந்து அவ்வளோ மொறுமொறுமொறுன்னு வரும். நீங்கள் நல்லா இந்த ஸ்ட்ரீட் சைடு தோசை ஷாப்பிங் எல்லாம் பார்த்தீங்கனாலே நல்லா பயங்கர திக்காக வந்து தோசைக்கல் வச்சுருப்பாங்க. அப்போ தான் பேப்பர் மாதிரி உரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை அந்த அளவுக்கு சூப்பராக வரும். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். கேர்ஃபுல்லாக வச்சு கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பட் தோசைலாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக வருது. இது ரவா தோசை பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு ஒன்று செஞ்சேன். இது ஆனியன் ஜஸ்ட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரவா தோசை வந்து செப்பரேட் வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த தோசைக்கல்லை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் ஒரு தோசைக்கல்னு. அதுக்கான லிங்க் கூட நான் இந்த வீடியோவுக்கு கீழே ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கலந்தி சேனல் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், நிறைய சீசனிங் கடாய், அயன் கடாய், பணியாறுக்கல், இந்த மாதிரி நிறைய அயன் வெசல்ஸோட சீசனிங் வீடியோவும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலந்தி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்.